வணக்கம். இது தமிழ் மக்களின் குரல் செய்திகள். செய்தி வாசிப்பது கலையரசி. திருத்தணி அருகே தனியார் தொழிற்சாலையில் 36 பணியாளர்கள் திடீர் இடைநீக்கம். இதனை கண்டித்து குடும்பத்துடன் தொழிலாளர்கள் 150 பேர் ஆர்ப்பாட்டம். திருத்தணி தாலுகாவிற்கு உட்பட்ட சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள புதூர் கிராமத்தில் வின் வின் என்ற தொழிற்சாலை அமைந்துள்ளது. 8 முன்பு கொரோனா வைரஸ் ஊரடங்கு காலத்தில் 36 பணியாளர்கள் திடீரென தனது பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனால் மனமுடைந்த தொழிலாளர்கள் சிஐடியு மாவட்ட தலைவர் விஜயன், சிஐடியு மாவட்ட செயலாளர் கே ராஜேந்திரன் ஆகியோரது தலைமையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட 36 தொழிலாளர்கள், அவர்களது குடும்பத்தினர் 100 பேர், ஆக 150 பேர் விண்வின் தொழிற்சாலை முன்பு ஒன்று கூடி திடீரென வேலை நீக்கம் செய்ததற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட்டு தொழிலாளர்களுக்கு வேலை வேண்டும், 2009 முதல் வேலை செய்து வரும் இந்த 36 தொழிலாளர்கள் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், வேலை இழப்பின் காரணமாக கஷ்டப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது, இதில் விண்வின் நிர்வாகம் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொழிலாளர்களின் குடும்பத்துடன் தொழிற்சாலை முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் தொழிற்சாலை முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கம்பெனி நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை என்ற கட்டத்தை எட்டியது. ஆனால் எந்த ஒரு முடிவும் ஏற்படாமல் இந்த ஆர்ப்பாட்டம் முடிவுற்றது என்று தொழிலாளர்கள் தெரிவித்தனர். தமிழ் மக்களின் குரல் செய்திகளுக்காக திரு மணிகண்டன். நன்றி. வணக்கம்.